தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு அதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேச்சா இருக்குது. விஜய் அவர்களோட அரசியல் வருகை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே பேசப்பட்டு வரும் ஒரு பொருள். இப்போ அவரே கன்ஃபார்ம் பண்ணி முதல் மாநாடையும் தொடங்க போறாரு. இந்த நிலையில் அவரோட படங்களில் பேசின அரசியல், குறிப்பாக பாடல்களில் பேசின அரசியலை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், ரஜினிகாந்தாகவே இருக்கட்டும், அவங்களோட அரசியல் வருகையை பற்றியோ அவங்களோட அரசியல் கொள்கைகளை பற்றியோ, இப்போ எம்ஜிஆர்லாம் அவரோட கொள்கைகளை அவரோட பாடல்களை வைக்க தவற மாட்டார், அந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட அவரோட கொள்கைகளை எடுத்து செல்வார். ஸோ அதே ஒரு அந்த எம்ஜிஆர் ஃபார்மேட்டை தான் விஜயும் ஒரு காலத்துக்கு அப்புறமா பயன்படுத்த தொடங்கினா தான் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் ஒரு லவ்வர் பாயாக வளம் வந்தப்போ நிறையா காதல் படங்கள் பண்ணிட்டு வந்தார். அப்போது பெருசாக அந்த ஓப்பனிங் சாங்கு அந்த சாங்கில் மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிறது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு திருமலை படத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு ஓப்பனிங் சாங்கில் ஒரு மாசான சாங்கு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே அப்புறம்தான் அவர் அவதாரம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட சாங் மூலமாக கருத்து சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அந்த எவல்யூஷனை அந்த இடத்துல இருந்து எது வரைக்கும் எந்தெந்த மாதிரியான கருத்துக்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க இருக்கிற படம் திருப்பாச்சி. இந்த படத்தில் தான் அந்த ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற பாடலாக விஜயோட முதல் ஓப்பனிங் சாங் இருக்கும். ஆக்சுவலாக விஜய் அவர்களோட ஃபிலிமோகிராஃபிலேயே ரசிகர்களுக்காக ஒரு சாங் பண்ணது இந்த படத்தில் தான், நீ எந்த ஊர் நான் எந்த ஊர். ஆக்சுவலாக இந்த பாடலோட முதல் வரிய பேரரசு வந்து விஜய்கிட்ட சொன்னப்போ, உன்னை யார பெற்றிருக்க என்னை யார பெற்றிருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா, இதைத்தான் முதல்ல சொன்னாராம். இதை மட்டும் மாற்றிடாதீங்க, வேறு என்னனாலும் லைன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஓகே பண்ணாராம் விஜய். இந்த பாடலில் ஃபேன்ஸை பார்த்து அவர் பல விஷயங்களை சொல்கிறதா இருக்கும். நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், முகவரி தேவையில்லை, நீ என்ன உறவு நான் என்ன உறவு, சொந்தத்தில் அர்த்தம் இல்லை அப்படின்னு. இதில் ஒரு வரி வந்து பார்த்தாகணும், ஆத்திகந்தான் மூச்சு சத்தியந்தான் பேச்சு ஆசையெல்லாம் போச்சு புத்தர்குடி ஏத்து அப்படின்னு. ஏன்னா இது ஏன் பார்த்தாகணும்னு சொல்கிறேன்னா, இதுக்கடுத்த ஒரு பண்ண படங்களில் இந்த ஆத்திகங்கிற வார்த்தையே இருக்காது. அவர் முழுக்க முழுக்க இந்த பக்கம் லெப்டிஸ்டாக தான் தன்னை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். தீண்டாமையை பற்றி பேசுவார், நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பார். டக்குன்னு இதில் மட்டும் ஆத்திகந்தான் பேச்சு வருது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஏன்னா இந்த படத்தில் கதை திரைக்கதை பாடல்கள் பேரரசு. அதுக்கடுத்து சிவகாசியில் அது இதே மாதிரியான ஒரு மாஸ் சாங், அது ஒரு மாஸ் ஹீரோக்கான சாங்காக இருக்கும். வாடா 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 தோடா வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா அப்படின்னு, அதில் பெருசாக கருத்து அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. அதுக்கடுத்து சச்சின் ஆதி போன்ற படங்களில் கூட ரொம்ப ஃபிலாசபிக்கலான விஷயங்கள் தான் அவர் பேசுவார். ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம், புத்தர் வாழ்க்கையும் வேண்டாம், உன்னை என்னை போல் வாழு, உலகம் ரொம்ப அழகு அப்படின்னு ரொம்ப ஃபிலாசபிக்கலான விஷயங்கள் தான் பேசுவார். அதுக்கடுத்து அவர் ஒரு அரசியல் கொள்கையை பேசினதுன்னா போக்கி படத்தில் தான். இந்த பாடல் எல்லாருக்குமே விஜய் அவர்களோட பாடலில் அரசியல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பாடலில் தான் டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துக்குறோம். ஏன்னா போக்கிரி படத்தோட ஓப்பனிங் சாங்கு ஆடுங்கடா என்ன சுத்தி, இதில் தான் விஜய் வந்து அந்த தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான லைன்ஸ் வரும். அண்ட் இந்த பாடலில் எழுதினவர் கபிலன். விஜய்க்கு பல பாடல்களை கபிலன் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இந்த பாடலில் இன்னொரு வரியும் வரும், சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்டப்படிப்பு தேவையில்லை அப்படின்னு. இந்த சேரி இல்லாத ஒரு ஊர் வேணும் அப்படிங்கிறத அவரோட தொடர்ந்து ரெண்டு மூணு பாடல்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது அழகிய தமிழ் மகன் படத்தில் அது எல்லாருக்கும் அறிந்த பாடல், ஒரு மோட்டிவேஷனான பாடல், எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பாடலை வாலி அவர்கள் எழுதியிருப்பார். விஜய்க்கு வாலி எழுதுனா ஒரே பாட்டு இதுதான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். இந்த பாட்டில் இப்போ வரிகள் எல்லாமே ரொம்ப மோட்டிவேஷனாகவும், குறிப்பாக நாளை 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 என்று இன்றை விளக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும் அதை நீ மறக்காதே, நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா, காயம் நியாயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு செல் இப்படின்னு. இதுவும் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ரொம்ப மோட்டிவேஷ்னலாக, மாணவன் மனது வைத்தால் அப்படின்னு அவரோட ஸ்டூடெண்ட்ஸு ஃபேன்ஸ் கிட்ட அவர் பேசுகிறதா இருக்கும். அடுத்து குருவி படம், இந்த படத்தோட ஓப்பனிங் சாங்லேயும் அவர் ஃபேன்ஸை பார்த்து பாடுற மாதிரி தான் இருக்கும். என் சாப்பாட்டில் உப்புக்கல் நீயடா, என் வீட்டுக்கு செங்கல்லும் நீயடா அப்படின்னு. இது நம்ம ரஜினி படைப்பாளர் பண்ண மாதிரி தான், என் ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, அந்தோட ஒரு இன்னொரு வருஷம் தான் இதுவாக நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து வில்லு படத்தோட ஓப்பனிங் சாங்கு ராமா 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 பாட்டு. இந்த பாட்டிலையும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்த பேசியிருப்பார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விஜய் அவரோட அரசியல் நகர்வில் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுற ஈழத்தமிழர்களுக்காக ஒரு குரல் கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டில் கடவுள்கிட்ட
என்ன வரம் வேணும்னு கேட்டால் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு ஒரு வரி வரும். ஸோ இதில் அவரோட ஸ்டாண்ட் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கும். ஆனால் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டாகவும் பார்க்கப்படுது. அடுத்த படம் வேட்டைக்காரன். இந்த படத்தோட ஓப்பனிங் சாங் நான் அடிச்சா தாங்க மாட்டேன். அந்த பாடலில் வரதி ரெட்டும் சவட்டில் வேட்பாளர் முகமடா காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடா அப்படின்னு வரிகள் இடம்பெற்றிருக்கும். அரசியலை கொஞ்சம் சாடி இருப்பார் அப்போ இருக்கிற அரசியலை. அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி தாய் பேச்சை மீறாதே தீயோர் சொல் கேட்காதே அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து சுறா படம். இந்த படம் விஜய் அவரோட கேரியர்லேயே பயங்கர ஃப்ளாப்பான படம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே அவரோட அரசியல் கொள்கைகளை கொஞ்சம் சொல்கிற பாடல்களாக இருக்கும். அதாவது அரசியல் கொள்கைகளை அப்படியே சொல்கிற பாடல்களாக நமக்கு தெரியாதுன்னா அவர் கொள்கை என்னங்கிறத அவர் சொல்லலை. பட் அவரோட ஐடியாலஜி ஒருவேளை இதுவாக இருக்கக்கூடுமோ அப்படின்ற மாதிரியான சாயல்கள் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் தெரியும். குறிப்பாக இந்த படத்தோட முதல் பாட்டு வெற்றி கொடி ஏற்று. இப்போ அவரோட கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம் தான். அந்த கொடியை கூட வெற்றி கொடின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடலே வந்து அப்படி தான் அமைச்சிருக்குவாங்க சுறா படத்தில் வெற்றி கொடி ஏற்றுன்னு. இந்த பாட்டில் முக்கியமான ஒரு வரி வரும், சேரிக்கும் சந்தோஷங்கள் வந்தே தீரும் சாதிக்கும் கைகள் சேர்ந்தால் அப்படின்னு. அதே போல் தன்னோட தொண்டர்களை அவர் எப்படி பலப்படுத்துகிறாரு, இல்லை நான் எப்படி என் தொண்டர்களை பார்க்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். பிறர்க்காக வாழும் நெஞ்சம் தனக்காக வாழும் கொஞ்சம் எனக்கந்த நெஞ்சத்தை தேவன் தந்தானே உனக்குள்ளே என்னை விதைப்பேன் எனக்குள்ளே உன்னை அறுப்பேன். இப்படி ஃபேன்ஸ்குள்ளே நானும் இருக்கேன், அவன் என்னோட குணம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கணும், அவங்க எல்லாருமே என்னை மாதிரியே வந்து தொண்டு செய்வாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் இந்த பாட்டில் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து வேலாயுதம் படத்தோட ஓப்பனிங் பாடலான சொன்னா புரியாது. இந்த பாட்டுமே வந்து ஃபேன்ஸை பார்த்து ஒரு பாடுற மாதிரியான ஒரு பாட்டு தான். சொன்னால் புரியாது, சொல்லுக்குள்ளே அடங்காது, நீங்கள்லாம் என் மேலே வச்ச பாசம். இந்த பாடல்லையும் ஒரு லைன் வரும், வரப்பை மிதித்து ராப்பகலாக உழைச்சி வாழுற ஜனங்க நம்ம கட்சி அவங்க மனசை சந்தோஷப்படுத்த தப்பே நீ செஞ்சாலும் ரைட்டு மச்சி அப்படின்னு ஒரு லைன் ஒன்று வரும். ஆடுகிற ஆட்டத்துக்கு கூடுகிற கூட்டத்துக்கு கையெடுத்து எப்போதுன்னா கும்பிடுறேன்னு ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கிங் மொமெண்ட்டையும் பண்ணியிருப்பார். அடுத்தது விஜயோட ரொம்ப முக்கியமான படம் தலைவா. இந்த படத்தால் விஜய் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் டு லீடின் கீழே போட்டதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் விஜயோட அரசியல் நகர்வுக்கே இந்த படம் வந்து ஒரு முக்கிய காரணம், இல்லை முக்கிய நிகழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் எழுதினது மறைந்த கவிஞர் நாமுத்துக்குமார். இதில் தலைவா தலைவான ஒரு பாட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் விஜய் ஃபேன்ஸோட செல்ஃபோன் ரிங்டோனாக இருக்கிறது அந்த பாட்டாக தான் இருக்க முடியும். தளபதி தளபதின்னு அந்த பாட்டாக தான் இருக்க முடியும். அந்தளவுக்கு அவருக்கு தளபதி ஆந்தமாகவே இந்த பாட்டை வந்து அவங்க வச்சுருவாங்க. இதில் நிறைய இதில் இந்த பாட்டே வந்து ஒரு தலைவன் உருவாகிறதுக்கான ஒரு தலைவனுக்கான பாட்டு மாதிரி தான் விஜய்க்கு எழுதப்பட்டிருக்கும். பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான், இப்படி பல வரிகள் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது புலி. இதுவும் விஜயரோட கேரியரில் பயங்கர ஃப்ளாப்பான ஒரு படம் தான். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். பாடல்கள் இருக்கிற வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த குறிப்பாக இந்த படத்தில் ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு பாடலும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாடலில் விஜயவர்களோட அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக அதில் மன்னனுடைய மன்னனு ஒரு பாட்டு இருக்கும், அதில் ஒரு லைன் ஒன்று வரும், ஆண்டான் அடிமை எல்லாம் சட்டம் இல்லை திட்டம் இறைவன் பேரால் மனிதன் செய்த சச்சரவுன்னு ஒரு வரி வரும். அதான் நான் முன்னாடி அந்த போக்கிரி படத்தில் இருந்து இந்த தீண்டாமையை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அவரோட லெஃப்டிஸ்ட் ஸ்டாண்டை அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாருக்கணும், இந்த பாட்டிலையும் அப்படியான ஒரு வரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான இன்னொரு பாடல் இருக்குது, மனிதா மனிதான்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் ஆக்சுவலாக படத்துலேயே இருக்காது. மனிதா மனிதா தன்மான மனிதா அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அது ஆக்சுவலாக அதில் நிறையா வரிகள் புலிகளை குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பேராக இருந்ததுனால இந்த பாடல் இடம்பெறலையா இல்லை என்னங்கிறது தெரியல. ஆனால் அந்த பாட்டு முழுக்க ஒரு புரட்சி பாட்டாக இருக்கும். குறிப்பாக ஒரு சில வரிகள்லாம் சொல்கிறேன் நான், உடையட்டும் உடையட்டும் விலங்குகள் உடையட்டும் முடிவெடு தமிழினமே திசையட்டும் திசையட்டும் திரிக்கட்டும் திறக்கட்டும் புறப்படு புலி இனமே, இப்படியான வரிகள்லாம் அந்த பாட்டில் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு படத்தில் இருக்குது, அந்த பாட்டோட மியூசிக் மட்டும் இருக்கும் ஆக்சுவலாக. அடுத்த பாடல் பைரவா படத்தோட ஓப்பனிங் சாங்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இப்போ டிமானிட்டைசேஷன் நடந்து முடிஞ்சிருந்தது, அதை குறிக்கிற மாதிரியான ஒரு பாட்டாக பட்டய கிளப்புன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். கட்டுக்கட்டாக நோட்டுக்கட்டு பூட்டு போட்டு கிடக்கு, பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை பட்டினியாக கிடக்கு அப்படின்னு. ஸோ இது டிமானிட்டைசேஷனை குறிக்கிறதா அப்போயே பேசப்பட்ட ஒரு பாடல் தான். இதுலேயும் ஒரு ஃபேன்ஸை பார்த்து சில வரிகள்லாம் வந்து பாடுவார், நீதி கேட்டு தம்பி நீயே நில்லு
புத்தி சொல்லு இல்லை போட்டு தல்லு, அட தப்பாதப்பா விஜயவில்லு அப்படின்லாம் லைன்ஸ் வரும். அண்ட் இந்த பாட்டை வைரமுத்து எழுதியிருப்பார். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வைரமுத்து விஜய்க்கு எழுதின பாட்டு இதுதான். அடுத்து மெர்சல். இந்த படமே வந்து விஜய்க்கு நிறையா அரசியல் சிக்கல்களை கொடுத்த ஒரு படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பிஜேபி இந்த படத்தை பயங்கரமாக எதிர்த்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஜிஎஸ்டி குறித்து பேசப்பட்ட வசனங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்ந்தவங்க வந்து கொடிபிடிச்சாங்க. அண்ட் இந்த படத்தில் ஆள போகிறான் தமிழன் அந்த பாட்டு ஆக்சுவலாக தமிழர்களோட ஒரு ஆந்தமாகவே இருக்குது இப்போ வரையும் கூட. அண்டு அது இன்னொரு வகையில் விஜயை தான் ஆள போகிறாரு அப்படின்னு சொன்னதாக நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அது மறுபடியும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போது அந்த பாடலை எழுதின விவேக் தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ஃப்ளாக் ஆந்தம் எழுதியிருப்பார். அப்போ அதில் அவரே வந்து எழுதுகிறப்போ அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போகிற தமிழங்கொடி அப்படின்னு ஒரு வரி இருக்கும். இந்த பாட்டு ஆக்சுவலாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பாட்டும் கூட. அடுத்த படம் சர்க்கார். விஜய் நடித்த முதல் அரசியல் திரைப்படம்னு நினைக்கிறேன். அதாவது அவரே நேரடி தேர்தலில் ஈடுபடுற மாதிரி நடித்த ஒரு திரைப்படம் இந்த படம். இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ஐரணியே இருக்குது. என்னென்னா இந்த படத்தோட ஓப்பனிங் சாங்கில் அவர் ஒரு சிஇஓவாக இன்ட்ரடியூஸ் ஆவார். அப்போது நிலவில் எனக்கும் ஒரு ஷேர் இருக்குமா அப்படின்னு ஒரு லைன் வரும். அப்படியே கட் பண்ணால் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய புரட்சி பாடல் வரும், ஒரு வீரல் புரட்சின்னு. அதில் ஏழையை அழிப்பதே உங்களின் வளர்ச்சியா அப்படின்னு ஒரு லைன் வரும். இந்த ரெண்டு லைன் ஆக்சுவலாக ரொம்ப ஐரணியாக இருக்குல்ல பார்க்குறப்போ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விஜய் அவர்களோட பாடல்களில் இருந்திருக்கு, அரசியல் சார்ந்த விஷயங்களா. இதை தவிர வேற ஏதாவது ஒரு பாடலில் ஏதாவது அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அவர் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இது மட்டும்தான் பன்னீர் மில்கி மிஸ்ட், only milky mist. Festive sweet delights. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்.